வெல்கம் டு தி ஷோ இப்போ நம்ம பார்க்க போற படம் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் டைரக்ஷன்ல ரஜினிகாந்த் விஷ்ணு விஷயம் நடிச்சு வந்திருக்க லால் சலாம் படத்தை பத்தி தான் பார்க்க போறோம் நான் கோட்டை மதிக்கல யார் சொல் உள்ள இருக்கிற சில ஆட்கள் மேல நம்பிக்கை இல்லைன்னு சொல்றேன் பம்பாயில பாய் ஆளே வேற லால் சலாம் லால் சலாம் படம் ரிலீஸ் ஆகி மக்களிடையே அமோக வரவேற்பை பெற்றுவிட்டது இந்த படம் மத நல்லிணக்கத்தை பத்தி பேசுது எல்லா மதங்களையும் மதிக்கணும் இங்க கடவுளின் வழிபாடு தான் வேற ஆனால் கடவுள் ஒன்றுதோம் அப்படிப்பட்ட உயர்ந்த கருத்தை சொல்லி அற்புதமாக அந்த படத்தை எடுத்திருக்காங்க அப்படின்னு யாரெல்லாம் சொன்னாங்கன்னா அதெல்லாம் அப்பட்டமான பொய் சலாம் கதையோடைய லைன் என்னவோ இதான் ஆனால் அவங்க படம் எடுக்கப்பட்ட விதம் அந்த கருத்தை சொல்லப்பட்ட விதெல்லாம் ரொம்ப கிரிஞ்சாக கன்றாவே தான் இருந்தது சீரியல் மாதிரி ஒரு படத்தை எடுத்து வச்சுட்டு தியேட்டரில் படம் பார்க்க போனால் அத்தனை பேரையும் காண்டாக்கு இருக்குது இந்த லால் சலாம் மூணு படத்தை டைரக்ட் பண்ண ஐஸ்வர்யா தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்களா அப்படின்னு யோசிச்சு பார்க்கும்போது அப்புறம் ஒன்று புரிஞ்சுது இந்த மூணு வேலையில்லா பட்டதாரி திருச்சிற்றம்பலம்லாம் மேக்கிங் ஆக்டிங் ஸ்க்ரீன் ப்ளேலாம் எல்லாமே ஒரே பேட்டர்னில் ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும் இதெல்லாம் தனுஷோட டேலண்ட் போல இருக்குது அந்த படமே அந்த அளவுக்கு நல்லா வந்தது காரணம் தனுஷ் தான் இப்போ தான் தெரியுது டேரக்ஷன் எவ்வளோ மட்டமாக இருக்குது அப்படின்றத ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் மண்டைக்குள்ளே மசாலா இல்லைன்றது ரொம்ப தெளிவாக ப்ரூவ் பண்ண படம் தான் இந்த சலாம் ஏதோ நாட்டுக்கு தேவையான ஒரு சில நல்ல கருத்தை இந்த படத்துல சொன்னதால மக்கள் பெருசா அசிங்கமாக இந்த படத்தை திட்டாம போறாங்க மற்றபடி இந்த படம் ஒரு மொக்க படம் எதுவுமே எதிர்பார்க்காம சாதாரண மனநிலையில் இந்த படத்தை நீங்க பார்த்தாலும் நிச்சயம் இந்த படம் உங்களை வெறுப்பேற்றம் சீக்கிரம் முடிச்சு தொலைங்கடா ஜவ்வா இழுகிறீங்க பேசுனதையே திரும்ப திரும்ப பேசி உசுரை வாங்குறீங்கன்ற எண்ணம் தான் எல்லாருக்கும் வரும் இங்க சென்னையில இருக்கிற பணக்கார பசங்க பெரிய பெரிய ஸ்கூல் காலேஜ் எல்லாம் தன்னை ஒரு பெரிய மேதாவின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க ஆனா கிரௌண்ட் ரியாலிட்டியில அவங்க போய் ஒர்க் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு இழமும் தெரியாது அவங்களுக்கு ஒரு கன்றாவையும் தெரியாதுன்றதுக்கு மிகச் சரியான தான் இந்த ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இந்த சலாம் படத்துடைய கதை இந்த கதை நடக்கப்படுற காலம் இந்த கதையுடைய அடிப்படை கல்ச்சர் எப்படி இருக்கும் அப்படின்றத கொஞ்சம் கூட ரிசர்ச் பண்ணாமல் ரொம்ப ரொம்ப மேம்போக்காக ஒரு ஓடிடி வெப்சீரிஸ் கூட தகுதி இல்லாத மாதிரி இந்த படத்தை எடுத்து வச்சிருக்காங்க உதாரணத்துக்கு இந்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு காலக்கட்டத்தில் நடக்குது அந்த காலக்கட்டத்தில் ஒரு கிராமம் எப்படி இருக்கும் அங்கே நடத்தப்படுற திருவிழா எப்படி இருக்கும் அவங்க பேசுகிற ஊர் வட்டார வழக்கு அவங்க உணவு வேலை வருமானம்னு எதுவுமே தெரியாமல் ஒரு பண்ணாடை மாதிரி இந்த படத்தை எடுத்து வச்சுருக்காங்க இந்த படத்தில் அடிக்கடி ஒரு பஸ்ஸை காட்டுவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி தமிழ்நாடு போக்குவரத்து கழகம் கீழே விழுப்புரம் மாவட்டம்னு போடுவாங்க அந்த காலகட்டத்தில் தமிழ்நாடு போக்குவரத்துன்னு ஒன்று கிடையவே கிடையாது ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒவ்வொரு தலைவரோட பேரில் தான் கவர்மெண்ட் பஸ்ஸே ஓடிச்சு இதை நீங்கள் தனுஷ் நினைச்சா கர்ணன் படத்தில் பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் ஊரில் நடக்கிற கிரிக்கெட் பெட் மேட்சோடைய ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் இருபத்தஞ்சாயிரம் ரூபா வாங்கிக்கலாம் கோல்டு ரேட் என்ன தெரியுமா அந்த இருபத்தஞ்சாயிரோட வேல்யூ என்ன இதை பற்றிலாம் ஏதாச்சும் தெரியுமா உங்களுக்கு சரி அதாச்சு விடுங்க ஊரில் நடக்கிற பெட் மேட்சுக்கு ப்ராப்பர் யூனிஃபார்ம் போட்டு வராங்க லெக் கார்டு ஹெட் கார்டுலாம் போட்டு விளையாடுறாங்க இதெல்லாம் அந்த காலகட்டத்தில் யாருமே பார்த்துருக்க மாட்டாங்க லெக்கு பேடு கூட வாங்க காசு இல்லாமல் ஒரு பேடை வச்சுக்கிட்டே ஒரு டீமே ஓட்டும் அந்த காலகட்டத்தில் இந்த சீனை நீங்கள் ப்ளூ ஸ்டார் படத்தில் பார்க்கலாம் லெஃப்ட் லெக்கில் மட்டும் பேடு கட்டி எல்லாரும் ஆடுவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டுலே கபில்தேவ் வந்து விக்ராந்த ட்ரெயின் பண்ணுற மாதிரியான சீன்ஸ்லாம் இருக்கும் அவர் கிரிக்கெட்லேருந்து தான் அவர் விளையாடி இருக்க காலகட்டத்தில் யார் எப்போ கோச்சிங் கொடுத்துட்டு இருந்தாரு இந்த மாதிரி இந்த படம் ஃபுல்லாக ஏகப்பட்ட லாஜிக் மிஸ்டேக்ஸு முன்ன பண்ண ஏதாவது தெரிஞ்ச விஷயத்தை படம் எடுத்துருந்தா பரவாயில்ல மூணு படம் மாதிரி ஏதாச்சும் ஒரு பைத்தியத்தை பார்த்து எடுத்தா ஓரளவுக்கு இந்த டேரக்டர் இருக்குது கரெக்டாக வந்துருக்கலாம் நீ எந்த காலத்தை கிராமத்தை பார்த்துருக்க நீ எந்த காலத்தில் கிரிக்கெட் பேட்டை தொட்டிருக்க ஊருக்கு நடக்கிற பெட் மேட்ச் எப்படி இருக்குன்னு தெரியுமா அதோட பிச்சு எப்படி இருக்கும் அந்த காலகட்டத்தில் கிரிக்கெட்டை எத்தனை பேர் ரசிச்சு நேரில் பார்ப்பாங்க அந்த மாதிரி எந்த ஒரு சின்ன ரிசர்ச்சும் இந்த படத்தில் இருக்காது தேமேனு ஒரு படத்தை எடுத்து வச்சிருக்குது இந்த படத்தை டைரக்டர்னா ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இந்த படத்துடைய மேக்கிங் பார்க்கும்போது நல்லா தெரியுது அவங்க ஒரு கேனனு இந்த படத்துடைய மையக்கருவே தேர் திருவாதான் தேருன்றது எல்லா கிராமத்துலையும் இருக்காது சுற்று வட்டத்தில் இருக்கா ஒரு பெரிய ஊரில் தான் தேரே வச்சுருப்பாங்க அது அந்த ஊருடைய கோயிலுக்கு சொந்தமான தேராக இருக்கும் அந்த தேரை அந்த ஊர்க்காரங்க மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க அந்த தேரை மற்ற ஊருக்குலாம் கடன் கொடுக்க மாட்டாங்க ஆனால் எல்லா கிராமத்துலையுமே வருஷ வருஷம் திருவிழா நடக்கும் அவங்களாம் திருவிழாக்கு தேரை எங்கேயும் போய் கடன் வாங்க மாட்டாங்க நம்ம ஊருக்கு தேர் செஞ்சே ஆகணுன்ற கொள்கலாம் யாருக்கும் கிடையாது அந்த காலத்தில் மாட்டு வண்டியிலே டெக்கரேஷன் பண்ணி சாமி அதுக்குள்ளே வச்சு அலங்காரம் பண்ணி ஊர் சுற்றி வருவாங்க அதுக்கப்புறம் டிராக்டர்லேயே தேர் மாதிரி அலங்காரம் பண்ணி ஊர் சுற்றி வருவாங்க இதுதான் கிராமத்து வழக்கம் ஆனால் இதெல்லாம் எதுவுமே தெரியாத ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இது ஒரு கதனை எடுத்து நம்ம ஊருக்கு தேர் இல்லை நம்ம மற்ற ஊர் தேரை நம்பி வாழணும் கிரிக்கெட் டோர்னமெண்ட் விளையாடி அதில் வர காசை வச்சு நம்ம ஒரு தேர் செய்கிறோம் சொந்தமாக திருவிழா நடத்துறோம் அப்படின்றத போய் ஒரு கதையை வச்சு எடுத்திருக்காங்க இங்கேயே மிகப்பெரிய தப்பு இருக்கு இந்த கதையை நம்ம மக்களுக்கு சுத்தமாக ஒட்டவே ஓட்டாது இந்த மாதிரி இந்த படத்துக்குள்ளே ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு தனக்கு தோன்றதெல்லாம் என்னென்னோ எடுத்து வச்சிருக்காங்க படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே லிவிங்ஸ்டன் செத்து போயிடுறாரு அடுத்து ரெண்டு மூணு சீன்லேயே செந்திலும் செத்து போறாரு நின்றவளுக்கு முன்னாடி தேவையில்லாமல் ரெண்டு டெத்து இதில் நான் லீனட் எடிட்டிங் வேறு எது முன்னே எது பின்னன்னு தெரியாத மாதிரி படத்தில் ஃப்ளாஷ்பேக் எது ரியாலிட்டி எதுன்னு தெரியாத மாதிரி மாற்றி மாற்றி எடுத்து வச்சிருக்காங்க படத்தோட மேக்கிங்கும் ரொம்ப குப்பையாக இருக்கிறதால இதையே ஒன்று சொல்லி படத்தை முடிங்கடா அப்படின்னு படம் பார்க்குற யாரும் இது என்ன அது என்னன்னு கேள்வியெலாம் எழுப்ப தயாராக இல்லை அப்படி ஒரு போர் மேக்கிங் இதில் விஷ்ணு விஷாவோட அம்மா டாக்டர் ராஜசேகர் ஒய்ஃபான ஜீவிதா நடிச்சிருக்காங்க ரொம்ப வருஷம் கேடுச்சு இந்த படம் ஃபுல்லாக ஒரு நூற்றி எட்டு தடவை அழுகுது ஆடியன்ஸ்லாம் அதை அழுகும்போது இப்போ போறியா இல்லை வாயில் கத்தி விட்டு சுத்தவா அப்படின்ற அளவு தான் அவங்க பர்ஃபார்மன்ஸ் இருந்தது படம் ஃபுல்லாக ஒரு மட்டமான ரைட்டிங் ஸ்க்ரீன் பிளே ரஜினியை தவிர்த்து இந்த படத்தில் பளிச்சுன்னு பேசுகிற மாதிரி யாருக்கும் டயலாக் கொடுக்கல ஒரு முக்கியமான டயலாக் பேசும்போதெல்லாம் ஒயிட் ஷாட்டும் முதுகு ஷார்ட்டும் காட்டுவாங்க வாய் எங்கே கோணம் வரலாம் போது டப்பிங்கில் வேறு ஏதோ பேசி டயலாக்லாம் கரெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க ஷூட்டிங் எடுக்கும்போது ஏதோ ஒன்று பேசி தொலைங்கன்னு ரொம்ப மேம்போக்காக இந்த படத்தை சுற்றி வச்சிருக்காங்க எல்லாத்துக்கும் மேல முத்தாய்ப்பா நம்ம ஏஆர் ரஹ்மான் ஒரு காலத்தை ஏ ரஹ்மான யார் தான் குறை சொன்னாங்கன்னா கொஞ்சம் மூடிட்டு சும்மா இருக்கியா அப்படின்னு நம்மளே சொல்லுவோம் இந்த படத்தில் விஷ்ணு விஷாருக்கும் அந்த ஹீரோயினுக்கு ஒரு பாட்டை ஃபர்ஸ்ட் ஆஃபில் போடுறாங்க அந்த பாட்டு முடிஞ்ச உடனே ஏ ரஹ்மான் வாழ்கனு தேட்டரை கொல்லுன்னு சிரிச்சுது ஏஆர் ரஹ்மான் ரசிகர்கள் உண்மையாகவே வெட்கி குனிந்த தருணம் அது என்ன தான் ஆச்சு ஏ ரஹ்மானே தெரியல இவ்வளோ மட்டமான பாட்டு இவ்வளோ மட்டமான ரீடை கடிங் ஏ ரஹ்மானே ஃபார்மில் இல்லை அப்படின்றத அவருடைய ஃபேன்ஸோட வாயிலே சொல்ல வச்சார் பார்த்தீங்களா அதை தான் இன்னும் என்னால் நம்ப முடியல ஆனால் தான் அவர் ஃபார்மில் இல்லை இதை நம்ம ஏற்றுக்கிட்டே ஆகணும் கோச்சடியான மாதிரி ஒரு பொம்மை படத்துக்கு அவ்வளோ அற்புதமாக மியூசிக் போட்டவர் ராத்திரியெல்லாம் தூங்காமல் மியூசிக் பண்ணுவாராம் ஒரு காலத்தில் இப்போ தூங்குறது மட்டுமே வேலையை வச்சுருக்காரா என்னென்னு தெரியல அதுக்கடுத்து இந்த படத்தில் ஹீரோக்கு வருவோம் விக்ராந்த் விஷ்ணு விஷால் விக்ராந்தோட போர்ஷன் ரொம்ப கம்மி தான் அவர் சிறப்பாக பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்ல முடியலனாலும் இந்த படத்தை பெருசாக சொதப்பல ஆனால் விஷ்ணு விஷால் இருக்காரே அது என்ன கேரக்டர்னே தெரியல அந்த அளவுக்கு நடிப்பு வராது இந்த மொத்த கதையும் அவர் ஷோல்டரில் வச்சுருக்காங்க தேவையில்லாமல் அவருக்கு மூணு ஃபைட்டு மூணு பாட்டு தேவையில்லாத ஒரு லவ் ட்ராக்கு எப்பா இந்த படத்தில் எடிட்டிங்கில் கத்திரி போட்டு தூக்குறதுக்கு விஷ்ணு விஷால சீன் நிறைய இருக்குது அதை எல்லாம் மொத்தமாக தூக்குனாலும் இந்த படத்துடைய கதைக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராது அப்படி ஒரு மட்டமான ஆக்டர் கடைசியில் நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மும்பையில் பெரிய டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி வச்சிருக்க டானா இந்த படத்தில் அவருக்கு ரெண்டு ஃபைட்டு இருக்குது அதை கூட பல பேர் ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க ஆனால் உண்மையிலே ரஜினி சண்டை போகிறதுக்கு முன்னாடி ரஜினியோட அசிஸ்டண்டாக ஒரு தாத்தா சண்டை போடுவார் ஒரு முப்பது செகண்டுக்கு அவர் போகிற ஃபைட்டு ரொம்ப மாசாக இருந்தது தூள் கிளப்பிட்டாரு ரஜினி வச்சு ஏதோ பொம்மை மாதிரி ஏதோ சண்டை எடுத்திருக்காங்க ஏதோ ஒப்பேத்திருக்காங்க அவரால் முடிஞ்சது அவ்வளோ தான் அதுக்கு மேலே அந்த உடம்ப இந்த பக்கம் அந்த பக்கம்லாம் ஒன்றும் இழுக்க முடியாது சண்டை காட்சியிலே ரொம்ப பூ மாதிரி நடந்து வருவார் ஒரு சின்ன தூசி கூட அவர் மேலே படாது தலைமுடி கொஞ்சம் கூட கலையாது அப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஒரு ஃபைட்டு செகண்ட் ஹாஃபில் ஒரு ஃபைட்டு நாலு சீனுக்கு ஒரு சீனாக நடுவில் உள்ளே உள்ள தலையை காட்டுவார் கெஸ்ட் அப்பியரன்ஸ் தன் மகளை தூக்கி நிறுத்துவதற்காக பெரும்பாடுபட்டிருக்காரு தான் ஒரு சங்கி இல்லை நான் உயர்ந்த நல்லெண்ணம் கொண்ட மனிதனே மிக்க சிறந்த மனிதன் காட்டுறதுக்காக இந்த படத்துக்குள்ளே இறங்கி பல டைலாக் பேசுறாரு அதாவது ரஞ்சித் ட்ராஃபி விளையாட வேண்டிய தன்னுடைய பையனுடைய கையை இந்து பையன் ஒருத்தன் வெட்டிடுறான் ஆனால் ரஜினிக்கு கொஞ்சம் கூட கோவமே வரல தன் பிள்ளைக்கு கை போய் வாழ்க்கையே போனாலும் வெட்டின மேலே கொஞ்சம் கூட ரஜினிக்கு கோவமே வரல அப்படி ஒரு உன்னத முஸ்லீம் தகப்பன் இதனால கோவப்பட்டு கத்தி எடுக்கிற மற்ற முஸ்லீம்களையும் திராபையாக இருக்கு அப்படின்றதுக்கு காரணமே இந்த மாதிரி ஒவ்வொரு சீனும் போட்டு டார்ச்சர் தான் எதார்த்தத்தில் யோசிச்சு பாருங்க அஞ்சி ட்ராஃபி விளையாட வேண்டிய ஒருத்தனை லோக்கல் சண்டையில் ஒருத்தன் கையை வெட்டிட்டாங்கன்னா யாரா இருந்தாலும் கோவம் வரதான் செய்யும் இது இந்து முஸ்லீமாக இருந்தா இன்னும் பிரச்சனை பற்றிக்கிட்டு தான் போகும் இதுல ரஜினியே ஒரு முஸ்லீம் பாயை நடிக்க வச்சு அவரே முஸ்லீம் மக்களை கோவப்படாதீங்க நிதானமே பிரதானம் அவங்க எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ற மாதிரி ஒரு வச்சிருக்காங்க இங்க யாரை கண்ட்ரோல் பண்ணணும் பிரச்சனை யாரால் எது நல்லது கெட்டது பார்த்தா தப்பெல்லாம் ஆப்போனண்ட்ல இருக்க இந்து கேரக்டரான ஆப்போனண்டா இருக்கிற பொறுக்கி கேரக்டரான விஷ்ணு விஷால் தான் ஆனா அந்த மூதேவியை சப்போர்ட் பண்ண ஒரு ஊரே வருது இதுல வேற ரஜினி சங்கி இல்லையா நீ மட்டும் சங்கி இல்ல உன் குடும்பமே சங்கிதான்றது பட்டம் நிரூபணம் ஆயிடுச்சு யார் யாரை கண்ட்ரோல் பண்ணணும் யார் நியாயத்தை பேசணும்ன்ற ஒரு வவஸ்தே இல்லையாடா இந்த படத்துல எவன் அடிபட்டானோ எவன் மிதிப்பட்டானோ அவனே குற்றவாளி மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான் குற்ற வேலையை ரொம்ப தைரியமாக கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்கான் இந்த படத்தை மக்கள் ஏற்றுக்கல இது ஒரு அட்டர் ஃபுல்லாக படம் இந்த படத்துக்கு நூறு மார்க் எவ்வளோ கொடுக்கலான்னா மத நல்லிணக்கிறதுக்காக ஒரு படம் இந்த படத்தை டிவியில் போட்டாங்கன்னா சீரியல் மாதிரி உட்காந்து ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்க வாய்ப்புண்டு அதனால் போனால் போகணும்னு இந்த படத்துக்கு ஒரு ஐம்பது மார்க் கொடுக்கலாம் மற்றபடி நீங்கள் கொடுக்குற காசுக்கு பாதி ஃபிஃப்டி பர்சன்ட் லாஸ் தான் உங்களுக்கு அப்படி ஒரு டப்பா படம் இது இன்றைக்கி லால் சலாம் கூட இன்னொரு படம் பார்த்தேன் அது லவ்வர் லவர் படம் பார்க்கும்போது சீக்கிரம் படத்தை முடிச்சு விடுங்கடா அப்படின்ற மனநிலையில் போய் உக்காந்தேன் ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே என்னையும் மாரி படத்தை ரசித்து படத்தை ரொம்ப பொறுமையாக பார்க்குற மாதிரி எடுத்து வச்சுருந்தாங்க அங்கே இந்த லால் சலாம் பார்க்கும்போது ரொம்ப பொறுமையாக நிறுத்தி நிதானமாக படம் எப்படி பண்ணியிருக்காங்கன்னு தெளிவாக பார்க்கலாம்னு நினச்சேன் ஆனால் இன்டர்விலே கண்ணு சோந்துடுச்சு ஹபா சீக்கிரம் முடிச்சு விடு முடிச்சு விடு அப்படின்ற எண்ணத்தை க்ரியேட் பண்ணிடுச்சு இதுலேயே தெரிஞ்சிக்கங்க படம் ஃபுல்லாக கூட்டம் கூட்டமாக நிறைய பேர் வராங்க நடிக்கவே தெரியாத கூட்டத்தை வச்சு படம் எடுக்கவே தெரியாத டேரக்டர் எடுத்த ஒரு தற்கூரி படம் தான் இந்த லால் சலாம் அடுத்த படத்துல சந்திப்போம் யாரு கும்பிடுற சாமியா இருந்தாலும் சாமி சாமி தான் ஒரே குத்து மூக்க ரத்தம் பிறந்து வளர்ந்து மீனாங்க அண்ணா இதனால நல்லா இல்ல ஏ வசத்தையே குடிச்சிட்டு என்னைய திட்டுறீங்க இது நல்லா இல்ல என்ன பார்க்கறது எடுத்து அமிர்தியா குடுத்துட்டு பாறையில